ராஜி வயது 31. 2 3 4 நாளுக்கு அதாவது செரிமான பிரச்சனை இருக்கு. 2 3 4 நாள் கழிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா புளித்த ஏப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. ராஜி, உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப மேலும் மேலும் சாப்பிடக்கூடாது. ஒரு நேரமாவது பட்டினி போட்டுறணும், தண்ணி நிறையா குடிக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் இதுகளை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கல்லுப்புரு ஒரு ஒன்றோ ரெண்டோ போட்டு அதை வந்து அரை டம்ளர் ஆனதும் அதை எடுத்து நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கலாம். இஞ்சி சுக்கு காப்பி அல்லது இஞ்சி காப்பி இதுகளை போட்டு குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு செரிமானம் ஆயிரும். இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி தான் நிறையா சாப்பிடணும். காரம் புளிப்பு சேர்ந்த உணவுகளையோ இல்லை இந்த எண்ணெய் பலகாரங்களையோ சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வாயை கட்டி ஒரு நேரமாவது பட்டினி போட்டிருக்கணும். நீங்கள் 3 நாளைக்கு உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும்போது திரும்ப திரும்ப இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால தான் செரிமானம் ஆக மாட்டாப்புல உங்களுக்கு புளிச்சி ஏப்பம் வந்திருக்குது. அதனால் நீங்கள் வயிறை பட்டினி போடுங்க, சுடுதண்ணி குடிங்க, நான் சொன்ன அந்த கஷாயத்தை வச்சு குடிங்க, இஞ்சியோ சுக்கோ போட்டு காப்பி போட்டு குடிங்க, கரெக்டு காப்பி.